ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நம்ம அளவு ப்ளவுஸை வந்து துணியை ரெண்டு ஃபோல்டாக மடிச்சிருக்கேன். இப்போ அளவு ப்ளவுஸை வந்து அப்படியே நீங்கள் வந்து பேக் சைட் இப்படி பாதியாக மடித்து வச்சு இப்படியே வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு இன்ச் டவுன் உங்களுக்கு இந்த அளவு அப்படியே வச்சுக்கணும். இந்த கார்னர் இது வந்து நெக் பீஸு, நெக் பீஸ் சைடு இதோட கரெக்டாக ஜாயின் ஆகணும். இந்த கீழே வந்து மார்க் பண்ணிக்கோங்க, ஒரு கோடு அப்படியே நீட்டமாக இது பண்ணிக்கோங்க ஸ்கேல் வச்சு. அதுக்கு கீழே வந்து நம்ம எவ்வளோ மடிக்க போகிறோம், 1 இன்ச்கிட்ட நம்ம மடிக்கிறதுக்கு விட்டு அந்த 1 இன்ச்கிட்ட வச்சு நம்ம வந்து இன்னொரு கோடு போட்டு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி சைடு எல்லாம் வந்து சைடு மார்க் பண்ணிக்கணும். இந்த சைடு எல்லாம் அதே அப்படியே வச்சுக்கோங்க, டிட்டோவாக அப்படியே வச்சு மார்க் பண்ண வேண்டியது தான். நெக்குக்கும் அதே அளவு உங்களுக்கு போதும்னா நெக் அளவு அதே அளவு நெக் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கணும். மேலேயும் இது மார்க் பண்ணிக்கணும், ஒரு மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி கையளவு வந்து உங்களுக்கு கையளவு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இதுலேயே அப்படியே பிடிச்சிக்கோங்க, இதுலேயே பிடிச்சிக்கோங்க. இந்த கையோட கோடு வருது இல்லையா, இந்த கோடுலேயே மார்க் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படியே பிடிச்சிட்டு இங்கே பிடிச்சிங்கன்னா இந்த டாட் இங்கே, இந்த கொஞ்சம் தள்ளி இங்கே பிடிச்சி இந்த டாட் இங்கே, அந்த மாதிரி மார்க் பண்ணாலே உங்களுக்கு வந்து கையளவு வந்துடும். கையளவு நீங்கள் அதே மாதிரியே பிடிச்சி பிடிச்சி மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நீங்கள் தைக்கிறதுக்கு இங்கெல்லாம் வந்து 1/2 இன்ச் விடணும். மேலே வந்து நீங்கள் தையலுக்கு விடும்போது 1/2 இன்ச் விடணும். அதே மாதிரி நெக்கு வந்து 1/2 இன்ச் விடணும். சைடு வந்து எப்படியும் 1 இன்ச் நீங்கள் விடுங்க, கம்பல்சரி சைடு 1 இன்ச் விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ எல்லாம் ஃப்ரண்ட்டு வரைஞ்சிட்ட அப்புறம் பேக் பீஸ் இருக்கு இல்லையா, பேக் பீஸை அது மேலேயே அப்படியே போட்டுருங்க. பாருங்க இப்போ எக்ஸாக்டாக வருது. அப்படியே போட்டு இந்த சைடையும் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு பேக் பீஸோட நம்ம லைனு கடைசி லைன் இது பண்ணோம் இல்லையா ரெடி அளவு, அந்த ரெடி அளவில் இந்த பக்கம் ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. இது உங்கள் சௌகரியத்துக்காக நான் சொல்கிறேன் ஈஸி மெத்தட். மார்க்கிங் போட்டுட்டு இதை எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்ட அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மார்க்கிங்லேருந்து பேக் பீஸ் இது எடுத்துக்கோங்க. அந்த பட்டி அளவுலேருந்து மார்க்கிங்லேருந்து உங்களுக்கு இங்கே இங்கே ஃப்ரண்ட் பட்டி என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் பட்டி பார்க்க மெத்தட் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மார்க்கிங் லாஸ்ட் மார்க்கிங்லேருந்து இப்படி பிடிச்சிக்கிட்டு அந்த பட்டி அளவு எங்கே வரைக்கும் வருது அப்படின்னு பார்த்துக்கோங்க. இது ஏன் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ பட்டி அளவு வந்து இங்கே வருது. இப்போ ஏன் இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம நெக் அளவு வந்து நம்ம மாற்றிட்டோம். அப்போ நெக் அளவுலேருந்து நம்ம எடுத்தோம்னா நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஸோ இது பட்டி அளவுலேருந்து எடுத்த அளவு. இப்போ இந்த அளவு எடுத்துட்ட அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், 1 இன்ச் நம்ம வந்து இறக்குறோம். இது ஏன் அந்த 1 இன்ச் இறக்குறோம்னா, இந்த இங்கே ஒரு பட்டி பிடிப்போம் அப்புறம் கீழே பிடிப்போம் அதுக்காக. ஸோ இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இறக்கிட்டீங்க இல்லையா, இங்கேருந்து லைன் ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுட்டீங்க, கோடும் இங்கே ஃப்ரண்ட்டு நீங்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கப்புக்கு ரொம்ப குடம்பாதீங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து 38 அப்படின்றவங்களுக்கு 13 இன்ச் நீங்கள் செஸ்ட்டு டவுன் வச்சா போதும். நீங்கள் கண்ணை மூடிட்டு 13 இன்ச் வைங்க, ஒன்றும் ப்ராப்ளம் வராது. 13 இன்ச் வைங்க. இப்போ நான் எடுத்திருக்கேன் பாருங்கள், 13 இன்ச் இந்த ஷோல்டருக்கு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு 13 இன்ச் பாயிண்ட் வைங்க. இப்போ 13 இன்ச்னா எனக்கு இங்கே வருது, இங்கே வந்து 13 இன்ச் வருது. ரெண்டாவது இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டர் இந்த பட்டிலேருந்து, பட்டிலேருந்து நம்ம ஹூப் பட்டிலேருந்து எந்த அளவுனா நமக்கு வந்து 3.5 இன்ச் நம்ம இப்போ இந்த தைப்போம், இவ்வளோண்டு தைப்போம் இல்லையா, தைக்க போக அப்படின்னா 3.5 இன்ச்சில் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச் இதுதான் இங்கேருந்து இங்கே டிஸ்டன்ஸ் வரணும் உங்களுக்கு பட்டிக்கு. இங்கே மேலேருந்து வந்து இங்கே 13 இன்ச்னா இங்கே 3.5 இன்ச். அப்போ இந்த 3.5 இன்ச்சுக்கு மேலே தான் இந்த 13 இன்ச் கோடு வரணும். ஸோ இங்கே வந்து 13 இன்ச் கோடு எங்கே வரும், இங்கே தான் வரும். கரெக்டாக இங்கே தான் இந்த 13 இன்ச் பாயிண்ட் வரணும். ஏன்னா இங்கே 3.5 இன்ச்சுக்கு 3.75, அதாவது இந்த காலோடு இன்ச் கால் இன்ச் சேர்த்து 3.75லேருந்து இங்கே தான் உங்களுக்கு 13 இன்ச் கோடு வருது. ஸோ அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த கோடுலேருந்து இந்த பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லையா, பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே 1/2 இன்ச் தைக்கிறதுக்கு போக 3.5 இன்ச் இங்கே இருக்கணும். அதே மாதிரி மேலேருந்து கீழே 13 இன்ச்சில் கரெக்டாக அந்த பாயிண்ட் இந்த 3.5 இன்ச்சுக்கு நேராக வரணும். அந்த பாயிண்ட்லேருந்து பாயிண்ட்டையும் இதை பார்க்க இந்த இதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கைகட்டு. இப்போ இந்த பக்கம் பாருங்கள், நம்மளோட சைடு பக்கம் என்னென்னா இந்த பட்டியோட சைடு பக்கம் இதை வந்து டைரெக்டாக இந்த லைனோட மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட சைடு பக்கம் 1/2 இன்ச்சு கீழே வந்து கோடு போட்டுக்கோங்க.
கோடு போட்டு இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணும் இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட். ஸோ இதாங்க உங்களோட ஃப்ரண்ட்டு. ரொம்ப குழம்பிக்காங்கதீங்க, சிம்பிளாக நான் சொன்ன இந்த மெத்தடில் போயிட வேண்டிதான். இதை வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எங்கே மார்க்கிங் வருதுன்றது மேலேருந்து கீழே கரெக்ட் மார்க்கிங் போட்டு. நான் ஃபஸ்ட்டே சொன்னல இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஷோல்டருக்கு ஒரு ஸ்லோப் கொடுங்கன்னு சொல்லி இது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், பூப்பட்டிக்கு இந்த இது என்ன பண்ணணும், ஒரு கால் இன்ச்சு இங்கேருந்து பாதியிலேருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்லோப் கொடுங்க, ஃப்ரண்ட் நல்லா நிற்கும். பாயிண்ட்டுக்கு பாருங்கள் எங்கே அவங்க அவங்களோட அளவு ப்ளவுஸோட பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு லூஸில் விட்டால் என்ன அளவு வருதோ அதுதான் உங்கள் அளவு. ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணிக்காதீங்க, ஸ்ட்ரெச் பண்ணி விட்டால் என்ன அளவு அதுதான் உங்களுக்கு. மேலே வந்து கால் இன்ச் தைக்க போக கீழே வரைக்கும் பாருங்கள் எங்கே இருக்கோ அதுதான் உங்களோட பாயிண்ட்டு. அந்த பாயிண்ட் கூட வந்து அந்த 3.5 இன் இது சொன்னேன் இல்லையா, அங்கே தான் வரணும் உங்களுக்கு. ரெண்டாவது இதை பாருங்கள், இங்கே வச்சு இங்கே பார்க்கும்போது இங்கே தையலுக்கு போகுதா, அதுதான் உங்களோட பாயிண்ட்டு. ஸோ இதுதான் உங்களுக்கு நேராக வந்துச்சு. இது வந்து உங்களுக்கு பாயிண்ட் ஃப்ரண்ட் இங்கேருந்து பாயிண்ட்டு. அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் ஒரு 1/2 இன்ச் மேலே இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இதுதான் வந்து இங்கே தான் உங்களோட பாயிண்ட் இருக்கும். 1/2 இன்ச் மேலேன்னா இந்த பக்கம் தள்ளியும் ஒரு 1/2 இன்ச். இங்கே வந்து உங்களுக்கு சரியாக தெரியுதா தெரியல, இங்கே வந்து உங்களுக்கு ஒரு இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் பிடிச்சிங்கனாலே தச்சிட்ட அப்புறம் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு இந்த சைடு பாயிண்ட் வரணும். அப்படியே அதுக்கும் முன்னாடியே உங்களுக்கு தெரியணும்னா இங்கே நம்ம கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கோட்டுக்கு 1 இன்ச் லேசாக இப்படி தள்ளுங்க. இந்த கோடு இப்படி இருக்குது, அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் 1 இன்ச் இங்கேருந்து இந்த கோடுக்கு 1 இன்ச் தள்ளி ஒரு பாயிண்ட் வச்சு நேராக வச்சாலே உங்களுக்கு அந்த பாயிண்ட் வந்துடும். அதுலேருந்தே கூட நீங்கள் உங்கள் ஸ்லாண்டிங் கோடு போட்டோம்னா உங்களுக்கு 3rd பாயிண்ட் வந்துடும். இப்போது இந்த டெய்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே ஊசி வச்சு இதெல்லாம் வந்து உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. தனியாகவே கூட நான் இதுக்குன்னு ஒரு வீடியோ நான் போடுறேன் நான், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபார் ப்ரௌஸ். இதெல்லாம் அவங்க நீங்கள் வந்து லிங்க்கில் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான நீங்கள் வந்து பெரிய பொட்டிக் ஸ்டைலில் எப்படி தைக்கணுன்றது வந்து உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலாக இது எந்த எனக்கு தெரிஞ்ச எந்த வேறு எந்த வித டெய்லர்ஸும் அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து இந்த நுணுக்கத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் உணர்வீங்க. இப்போ வந்து பாருங்கள், புதுசாக பார்க்குறவங்க வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து இந்த பாயிண்ட்ஸில் எல்லாம் ஒரு பின்னு வச்சு இல்லை பெரிய லாங் நீடில் இருக்கும் இல்லையா, அதை வச்சு நீங்கள் வந்து இப்படி பியர்ஸ் அவுட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச 1st பாயிண்ட்டும் 2nd பாயிண்ட்டும் மட்டும் நீங்கள் பியர்ஸ் அவுட் பண்ணிக்கிட்டு 3rd பாயிண்ட் தச்சிட்ட அப்புறம் கூட உங்களுக்கு நேராக இது பண்ணுங்க. இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு தைக்கும் போது என்ன ஆகும் அந்த ஓட்டம் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். நீங்கள் அதை பார்த்து கரெக்டாக மடித்து தச்சுக்கலாம். நான் கை எடுக்கிறேன் பாருங்கள், கை அளவுக்கு வந்து 4 துணியை மடிச்சுக்கோங்க. 2 பக்கம் 2 துணி வந்து அதாவது ஃபோல்டட் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 2 பக்கம் மடித்த பக்கம் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஒரு மடிப்பும் 2 ஓப்பன் பார்ட் அந்த பக்கம் இருக்குது. ஸோ இது 4 மடிச்சுக்கோங்க துணியை. துணி வந்து துணியை என்ன பண்ணுங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், மடிச்சிட்ட அப்புறம் கை அளவு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து இவங்க கை அளவு வந்து ஃபஸ்ட்டு எப்பவும் கை அளவு பார்த்துக்கோங்க இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து நீங்கள் இன்ச்டேப் வச்சு நீங்கள் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறத தான் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ இதை நான் மெஷர் பண்ணி எடுத்த போது 9 இன்ச் வருது. அப்போ இதை வந்து இப்போ இந்த ஸ்லீவை அப்படியே வந்து கையை அப்படியே விரித்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு கீழே வந்து நீங்கள் 1 இன்ச் அளவு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு. அதே மாதிரி சைடுக்கு வந்து அந்த ஆம் ஹோல் பிட்டு இருக்கலையே அங்கே 1 இன்ச் கேப் வரணும். அதே மாதிரி இதே கேப் கீழேயும் அதே 1 இன்ச் ஸ்லோப்பாகவே வரணும். ரெண்டாவது கைக்கு வந்து ஏன் இந்த மார்க்கிங் கொடுத்துருக்கேன்னா இந்த தையல் இருக்கு இல்லையா அது மேலேயே, இப்போ இந்த தையல் மேலேயே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தையல் மார்க்கிங்லேயே அந்த கோடு பார்த்துக்கிட்டே மடக்கிக்கிட்டே நீங்கள் இந்த மாதிரி கோடு போட்டால் கூட உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். சப்போஸ் உங்களால் மார்க் பண்ண முடியல, இல்லைன்னா அங்கே ஒரு கோடு போட்டுக்கோங்க, இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த பக்கம் கோடு போட்டுட்டு நல்ல அந்த எடுத்துட்டோன்னா துணியை எடுத்துகிட்டு ஒரு ஆர்க் மாதிரி ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. சும்மா அந்த கர்வ் மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கிட்டாலே கரெக்டாக உங்களுக்கு அந்த அளவு வந்துடும். ரொம்ப மெனக்கட வேண்டாம், இது பெரிய விஷயம் இல்லை. சாதாரண ஒரு லைட்டாக ஒரு கவு மாதிரி வரைஞ்சிக்கிட்டால் போதும் உங்களுக்கு. கீழே வந்து கைக்கு நான் சொன்ன மாதிரி 1 இன்ச் கேப் வரணும். இல்லை எனக்கு அது கரெக்டான அளவு நமக்கு தெரியல அப்படி ஸ்லோப் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கையோட கீழே அளவை வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்து அந்த
அளவுலேருந்து 1 inch எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி துணி பீஸ் நம்ம தைக்கிற பீஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் 1 inch இந்த பக்கமும் 1 inch அந்த பக்கமும் போக நீங்கள் வெட்டிக்கலாம். மார்க் பண்ணி வெட்டிக்கோங்க, அளவு எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இந்த கை அளவில் எக்ஸ்ட்ராவாக தையலுக்காக 1/2 inch விட்டுட்டு நீங்கள் வெட்டிக்கிட்டிங்கன்னா இப்போ உங்கள் ப்ளவுஸ் பீஸ் ரெடி.